பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். சிவசங்கரிக்கு நாம யாருன்னு காட்டணும்னு இத்தனை நாள் அவன் நம்மளை மிரட்டிட்டு இருந்தால, இந்த நிச்சயதார்த்தத்தை காரணமா வச்சு நாம அவளை மிரட்டுவோம். இல்லடா, அவன் இங்க இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கவே மாட்டான். அவன் மனசை மாத்தி எப்படி ஒத்துக்க வைக்கணும் தான் நாம யோசிக்கணும். இல்லண்ணா, எனக்கு அதுல நம்பிக்கையே இல்லை. அவகிட்ட போய் நிச்சயார்த்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு கேட்டா அவ எப்படி கொடுப்பா? ஏற்கனவே இந்த ஃபங்க்ஷனை தடுக்கிறதுக்காக ஒத்த காலில் நிக்கிறா. அவளை கேட்டு என்ன பண்றது? ஒருவேளை அப்படியே அவ பெர்மிஷன் கொடுத்தாலும் அதுல அவ ஒரு பிளான் வச்சிருப்பா. பெர்மிஷன் கொடுக்கற மாதிரி கொடுத்து அந்த பிளானுக்கு தகுந்த மாதிரி ஃபங்க்ஷன் நடத்த ஏதாவது பிளான் பண்ணுவா. ஏற்கனவே அவளுக்கு தெரியாம தானே இந்த ஃபங்க்ஷன் நடத்தணும்னு நினைச்சோம். இப்ப அவகிட்டே போய் கேட்டா அவ சும்மா விட்டுருவாளா? அவளுக்கு லட்டை தூக்கி கொடுத்த மாதிரி அசால்ட்டா அவன் நினைச்சத சாதிச்சுட்டு போயிட்டே இருப்பா. நாம எதுக்குன்னு அவகிட்ட போய் ஏமாறணும்? இந்த வாட்டி நாம அவளை ஏமாத்துவோம். ஆமா புகழ், நீ சொல்றதும் கரெக்டா. அவகிட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. அதனால நமக்குதான் தேவையில்லாத பிரச்சனை வரும். சரி, இப்ப என்னதான் பண்றது? அக்கா ஆசைப்பட்டா நாமளும் போல்டா நடத்தி காட்டுறோம் சொல்லிட்டோம். இப்ப நம்ம அதுக்கு ஏதாச்சும் செஞ்சாகணும்ல. இதுல ரெண்டு விஷயம் இருக்குண்ண. ஒண்ணு, சிவசங்கரே நமக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், ஆனா அது நடக்காது. இல்லைன்னா சிவசங்கரிக்கு தெரியாம அந்த வீட்டுல நாம ஃபங்க்ஷன் நடத்தணும். இல்ல புகழ், இது ரெண்டுமே நடக்கிறதுக்கு சாத்தியமே கிடையாது. அவ பெர்மிஷனும் கொடுக்க மாட்டா, இந்த ஃபங்க்ஷனை நடத்தவும் முடியாது. பேசாம இதை நம்ம விட்டுருவோமேடா. வேற ஏதாவது முடியாதுன்னா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இருக்கும். இப்ப என்ன, சிவசங்கரிக்கு தெரியாம நாம அந்த வீட்டுக்குள்ள போகணும். ஆனா போக முடியாது. அதுக்கு பதிலா சிவசங்கரியே அந்த வீட்டை விட்டு காலி பண்ணிட்டா? டேய், அவளை எப்படி அந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ண வைக்க முடியும்? இதை வர அவளா காலி பண்ணாதான் உண்டு. பேசாம ஒண்ணு பண்ணுவோமா, அவளை கடத்திடுவோமா? போ. அதான், அதுக்குத்தான் நான் இப்ப வரேன். டேய், என்னடா, நம்ம ஃபங்க்ஷன் அங்க வச்சு கொண்டாட ஒரே வழி அவளை அந்த வீட்ல இருந்து கடத்தி வெளியே கொண்டு போய் எங்கேயாவது வைக்கிறது தான். என்னடா சொல்ற, நான் ஒரு பேச்சுக்கு கடத்தணும்னு சொன்ன, அதையே புடிச்சுக்கிட்டு இருக்க. டேய், அவளை நம்ம கடத்தணும்னா எப்படி ஃபங்க்ஷன் நடத்த முடியும் சொல்லு? அவளை கடத்துவே இல்ல ஃபங்க்ஷன் நடத்துவியா? அதெல்லாம் எதுவும் பிரச்சனை நடக்காதானே, பாத்துக்கலாம். இப்ப அவளை எப்படி கடத்தணுங்கிறத மட்டும் பிளான் பண்ணுவோம். அவளை வீட்டுல வச்சு கடத்துறதுலதான் கொஞ்சம் சிக்கல். அந்த சைலஜா வேற கூடவே இருப்பா. நாலஞ்சு தடியனுங்க வேற கூடவே இருப்பானுங்க. சோ அவ வெளியே தனியா எங்கேயாச்சும் வரும்போதுதான் அவளை கடத்த முடியும். இத பாரு கலை, அதுக்காக வெளில வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும். நாம தான் அவளை எப்படியாவது வெளியில வர வைக்கணும். சரி, அவ என்ன சொன்னா வீட்டை விட்டு வெளியே வருவா? என்ன சொன்னா வெளில வருவானா? அவ அண்ணன் இருக்கிற இடத்த சொன்னான்னு வச்சுக்கேன், அவ கண்டிப்பா வெளியில வந்துருவா. ஏன்னா அவங்க அண்ணனை வலை வீசி அவ தேடிக்கிட்டு இருக்கா. பார்த்தாததுக்கு அவளோட ஒரே வீக்னஸ் விஸ்வநாத மாமா மட்டும்தான். அவரை வச்சுதான் அவளை கடத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். சரிண்ண, அப்பனா ஒன்னு பண்ணுவோம். அவ அண்ணன் கோயிலுக்கு வந்திருக்காரு, நீ போனா பாக்கலாம்னு யாரையாவது விட்டு சொல்ல விட்ட? இல்ல, அவ கண்டிப்பா கிராஸ் செக் பண்ணுவா. நிஜமாவே விஸ்வநாத மாமாவ கோயிலுக்கு வர வச்சாதான் முடியும். சரிண்ண, அருவி வரட்டும். எப்படியாவது அவகிட்ட பேசி அவங்க அப்பாவை கோயிலுக்கு வர வைக்கிறேன். ஆனா அதே நேரத்துல வேற யாராவது ஒருத்தர் சிவசங்கரிக்கு போன் பண்ணி அவ அண்ணன் கோயில தான் இருக்காருங்கிறத சொல்ல வைக்கணுமே. யாரை வச்சு சொல்ல வைக்கலாம்? இது பாரு, அதை பத்தில நீ கவலைப்படாத. அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நீ அறிவிக்கிட்ட முதல்ல சொல்லி விஸ்வநாத மாமா கோயிலுக்கு வர சொல்லு. மற்ற விஷயம்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும் புகழ். சரிண்ண, அறிவு வரட்டும், நான் பேசிக்கிறேன்.
அருவிகிட்ட சொல்லி எப்படியாவது அவங்க அப்பாவை கோயிலுக்கு வர வைக்கணும். அப்போதான் சிவசங்கரி அங்கே வர வச்சு கடத்த முடியும். என்ன பார்த்துருக்க அருவி? சும்மா ரீல்ஸ் தான். ஓ, அன்னைக்கு உங்கள் அப்பா கோயில் ஏதோ சொன்னாருன்னு சொன்னார்ல, என்ன சொன்னார்? புகழ், இத பத்தி அன்னைக்கு சொன்னப்போ நீங்க காது கொடுத்து கூட கேக்கல, இப்ப நீங்களே கேக்குறீங்க. சரி, இப்பவாது கேக்கணும்னு தோணுச்சு, அதுவே எனக்கு சந்தோஷம்தான். நீங்க கோவப்பட்டத நினைச்சுதான் அப்பா வருத்தப்பட்டுட்டே இருக்காரு. மாப்பிள்ள என்ன சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லி ரொம்ப கவலைப்படுறாரு. அவரு மத்தவங்க பேசினதை பத்தி கூட கவலையே படல, ஆனா நீங்க பேசினது மட்டும்தான் அவர் மனசுல ஓடிட்டே இருக்கு. அவர் பண்ணது தப்பு இல்லைன்னு நீங்க என்னைக்காவது புரிஞ்சுப்பீங்கன்னு அவர் ரொம்ப நம்பிட்டு இருக்காரு. உன் நம்பிக்கை வீண் போகாத அருவி, இப்ப என்னால அவர் புரிஞ்சுக்க முடியுது. நான் ரொம்ப அவர்கிட்ட கோவப்பட்டேனோனு தோணுது. அவர்கிட்ட நான் நடந்துகிட்ட விதமும் தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அருவி. அதனாலதான் இப்போ அவரை பார்த்து மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொல்ற புகழ், நிஜமா தான் சொல்றீங்களா? அப்பா மேல இருந்த கோவம்லாம் போயிடுச்சா? ஆமா, உண்மையதான் சொல்றேன் அருவி. புகழ், நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நம்ம தப்பு பண்ணா அதை உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதா நல்ல குணம். அந்த நல்ல குணம் உங்ககிட்ட இருக்கு. அதுக்காக தான் சொல்றேன் அருவி, நீ உங்க அப்பா கிட்ட பேசி கோயில மீட் பண்றதுக்கு நீ ஏற்பாடு பண்ண முடியுமா? என்னங்க இப்படி கேக்குறீங்க? இப்படி ஒரு நாளுக்காக தான் நான் ஏங்கிட்டு இருந்தேன். நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா நான் அப்பாவை வர சொல்றேன். நீங்க வர சொன்னீங்கன்னு சொன்னா அவரு ரொம்ப சந்தோஷப்படுவாரு, மனசுல இருக்கிற பாரம் எல்லாமே இறங்கிடும். சரி அருவி, அப்பனா நீ வர சொல்லிடு, நான் வெளியே போயிட்டு நேரம் அப்படியே கோயிலுக்கு வந்துடுறேன். சரி, வர பாத்து போங்க. புகழ் பழையபடி அப்பாவோட பேசணும்னு நான் தினமும் சாமி கிட்ட வேண்டிட்டு இருந்தேன். என் வேண்டுதல் வீண் போகல, கடவுள் கண்ணு திறந்துட்டாரு. அப்பா, நீங்க நினைச்ச மாதிரியே புகழ் உங்களை புரிஞ்சுக்கிட்டாருப்பா. இனி